بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عن أبي هريرة رضي الله عنه أنه قال عن رسول الله صلى الله عليه وسلم قال الصلوات الخمس والجمعة إلى الجمعة ورمضان إلى رمضان مكفرات لما بينهن إذا اجتنبت الكبائر أو كما قال رسول الله صلى الله عليه وسلم சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் தொழக்கூடிய ஐவேளை தொழுகைகள், வாரத்திற்கு ஒரு முறை தொழக்கூடிய ஜுமா, வருடத்திற்கு ஒரு மாதத்திலே நோக்கக்கூடிய நோன்புகள், இவைகளை சரியாக செய்யக்கூடியவர்களுக்கு என்ன பலாபலன்கள் கிடைக்கின்றது என்பதை இந்த ஹதீஸின் வழியாக அழகான ஒரு தெளிவை நமக்கு தருகின்றார்கள். ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஹஸரத் சையதுனா அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே 233வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலவாத்து அல் ஹம்ஸ், ஐந்து நேர ஃபர்லான தொழுகைகளாகிறது. வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்தி, ஒரு ஜும்ஆ தொழுகையிலிருந்து இன்னொரு ஜும்ஆ தொழுகை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வார காலமாகிறது. வ ரமதானு இலா ரமதான, ஒரு ரமதானிலிருந்து இன்னொரு ரமதான் வரைக்கும் உண்டான அந்த காலங்களாகிறது. முகஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன, இவைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சிறிய பாவங்கள் அனைத்தைக்கும் இந்த ரமதானும் இந்த ஜும்ஆவும் இந்த தொழுகையும் பரிகாரமாக இருக்கிறது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இதஜ்து இபத்தில் கபாயிர, ஆனால் பெரும்பாவங்கள் செய்யாமல் இருக்கின்ற காலமெல்லாம், அதாவது பெரிய பாவங்களை விட்டும் தவிர்ந்திருந்தாலே தவிர, இந்த பொருள் அடங்கிய ஒரு வாசகத்தை நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஹதீஸினுடைய சுருக்கம், இதனுடைய தெளிவு என்ன அப்படின்னா, ஹதீஸ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு மனிதன் ஐவேளை தொழுகை தொழுகின்றான், உதாரணமாக சுபுஹ் தொழுகின்றான், சுபுஹுக்கு பின்னால் அடுத்த வக்து லுஹர், அந்த லுஹர் தொழுகும் வரை சுபுஹிலிருந்து லுஹர் வரைக்கும் அவன் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானுத்தாலா லுஹரை முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதேபோன்று லுஹரிலிருந்து அசர், அசரிலிருந்து மகரிப், மகரிபிலிருந்து இஷா, இப்படி வழமையாக தொழுகையை தொய்வில்லாமல் விடாமல் தொழக்கூடிய எல்லா மக்களுடைய சிறுபாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மன்னித்து விடுகின்றான் என்பதையும், அதேபோன்று ஜும்ஆ நாளன்று தொழக்கூடிய அந்த ஜும்ஆ தொழுகை அடுத்த ஜும்ஆ தொழுகை வரைக்கும் உண்டான சிறுபாவங்களை அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மன்னிக்கின்றான் என்பதையும், ஒரு ரமதானிலே சரியான முறையிலே இறையச்சத்தோடு 30 நோன்புகளையும் நோற்று முடித்த ஒரு முஃமின் அடுத்த ரமதான் அவன் அந்த ரமதானை அடைகின்ற பொழுது அந்த ஒரு வருட காலம் அவன் செய்த சிறுபாவங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா மன்னிப்பு வழங்குகின்றான் என்ற கருத்தை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது. ஆனால் சிறிய பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படுமே தவிர, பெரும்பாவங்கள் ஏதாவது அவன் செய்துவிட்டால் இந்த தொழுகையோ அல்லது இந்த ஜும்ஆவோ அல்லது இந்த ரமலானோ அவனுக்கு மன்னிப்பு வழங்காது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தருகின்றார்கள். பொதுவாகவே அல்லாஹும் ரசூலும் நம்முடைய மார்க்கமும் முஃமின்களிடத்தில் பாவங்கள் இருக்கக்கூடாது என்ற விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றார்கள். அதாவது மனிதன் பாவம் செய்யக்கூடியவன்தான்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் ஹத்தாவுன தவ்வாபுன் அப்படிம்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில். ஒவ்வொரு மனிதனும் தவறிழைக்கக்கூடியவன் தான், யாருமே உலகத்தில் நான் வந்து யோக்கியன் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்கிறாங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ். நான் தப்புலாம் செய்ய மாட்டேங்க, என்னுடைய பிறந்ததுலேருந்து இதுவரைக்கும் நான் எந்த தப்புமே செஞ்சதில்லை அப்படின்லாம் யாருமே சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது ஒரு ஓரஞ்சாரமாக ஒரு சின்ன தவறாக கண்டிப்பாக அவன் செய்து முடித்திருப்பான். இது வந்து இயற்கை, மனிதன் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கான். இதை நம்ம மாற்றமாக சொல்லவே முடியாது. அவனுடைய சிந்தனையும் அவனுடைய செயல்பாடும் அவனுடைய பலகீனமும் அவனுடைய அவசர புத்தியும் இப்படித்தான் இந்த அமைப்பில் தான் அவன் வந்து படைக்கப்பட்டிருக்கான். தவிர மலக்கல்ல, மலக்குமார்கள் பாவமே செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும்தான் செய்யக்கூடியவர்கள் மலக்கு, அதுக்கு நேர் முரணாக அவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட மலக்கு வந்து கிடையாது நம்ம நம்ம வந்து மனிதர்கள். அப்போ மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் தவறிழைக்கக்கூடியவன் தான், பாவம் செய்யக்கூடியவன் தான். சரி, பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதர்களில், தவறு செய்யக்கூடிய அந்த மனிதர்களில் சிறந்தவன் யார் தெரியுமா? அதை நினைத்து வருந்தி யா அல்லாஹ் தெரியாமல் செய்துவிட்டேன் என்பதாக தௌபா செய்து மீண்டு வருகிறானே அவன் சிறந்த மனிதன் என்பதாக நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருவார்கள். அந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலேயும், அது மட்டுமல்லாமல் இப்படியெல்லாம் மனிதன் பாவம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பிலேயே படைக்கப்பட்டிருக்கின்றானே, இவனுக்கு அடிக்கடி பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்ற அமைப்பிலேயும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சலுகைகளை நமக்கு வழங்குகிறார்கள். சரிப்பா, சின்ன சின்ன பாவங்கள் நீ செய்கிற, அப்பப்போ சின்ன சின்ன பொய் சொல்கிற, அங்கே பார்க்குற இங்கே பார்க்குற, அதை செய்கிற இதை செய்கிற, தேவையில்லாத பேசுகிற, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் சின்ன சின்ன பாவங்கள். சரிவா, வந்து ஐவேளை தொழுகையை சரியாக வந்து தொழுதுட்டு போ, ஐவேளை தொழுகையை சரியான முறையில் வந்து பள்ளியில் வந்து நிறைவேற்றிட்டு போ. அந்த சின்ன பாவங்கள் அல்லாஹ் நல்லசானத்தாலா அந்த தொழுகையை வைத்து அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாகவும், அதேபோன்று ஜுமா, அதேபோன்று ரமலான், இவைகளெல்லாம் இதுபோன்று செய்யக்கூடிய சின்ன சின்ன பாவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கிறது என்ற அற்புதமான ஒரு சலுகையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். இதில் மிக முக்கியமானது, பெரிய பாவங்களை மட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். மது அருந்துதல், வட்டி வாங்குதல், விபச்சாரம் செய்தல், திருடுதல், கொடை செய்தல், இப்படியெல்லாம் பெரிய பாவத்தினுடைய பட்டியல் இருக்கல்லவா, இவைகளையெல்லாம் விட்டு தவிர்ந்து அவன் இருந்தால் இதல்லாத சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். பெரும் பெரும் பாவங்களை செய்துவிட்டு இந்த ஹதீஸை கையிலே எடுத்துக்கொண்டு நபிகள் நாயகம் சொல்லிவிட்டார்களே நான் பெரிய பாவம் செய்கின்றேன் என்பதாக இந்த ஹதீஸினுடைய அமைப்பில் அவன் வந்தால் அதற்கும் இதற்கும் ஒரு துடிகூட சம்பந்தம் இல்லை என்பதை நாம் முதலிலே விளங்கி வைத்திருக்க வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மகத்தான ஒரு சலுகைகளை நம்மளுடைய இஸ்லாம் நமக்கு எல்லா துறைகளிலேயும் வழங்குகிறது. அதை எடுத்து நாம் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நமக்கு நாமே அதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு கடமையாக்கிய அனைத்து இபாதத்துக்களையும் தவறாமல் செய்யக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அல்லாஹ் நமக்கு சுவனத்தை வாஜிபாக ஆக்கி நரகத்தை ஹராமாக ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹு தஆவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.